அவர் பேசுகிற மாதிரி நான் எல்லாம் பேசினா ரெண்டு மூணு நாளைக்கு எனக்கு தொண்டை அடிச்சுக்கும் கஷ்டம். எனக்கு கமலஹாசன் கழிச்சிட்டு ப்ராப்ளம்னா அதனால் இப்போ ஓட்டு போடுறதுல வந்து ஜனங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இது யாருன்னு பார்த்து போடுறது, இவருக்கு போடுறதா அவருக்கு போடுறதா, எப்படியாவது இந்த கதை ஓகே ஆகக்கூடாது, நம்ம எப்படியா கதை பண்ணிடுவோம். தினம் ராத்திரி யோசிச்சு யோசிச்சு ரெண்டு படம் போட முடியல. அதுக்குள்ள டைரக்ஷன் கொஞ்சம் தரவாகணும் பேசாமல் இருங்க அப்படின்னு. சின்ன படம்னு சொல்லும்போது அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அந்த காலத்துலேயே இதே கஷ்டம் தான். நான் உளறி கொஞ்சம் வந்தாலும் உளறிடுவோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக உளறி அப்படின்னு சொல்லி உச்சரிக்க வேண்டியது அந்த மாதிரி ஒரு டைட்டில். ஸோ உளறி திரைப்படத்தினுடைய விழாவுக்கு வந்திருக்க மேடையில் இருக்கிற மரியாதைக்குரிய அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் முன்னால் இருக்கிற நண்பர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். புல்வீசர் யூனியனுக்கும் டைரக்டர் இந்த டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இதில் வாழ்த்துறைக்குன்னு வந்தால் என்ன வரவேற்புறேன்னு சொல்லி பேச சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குணா அவர்கள் வந்து பேசினார். அவர் தமிழ் பேசும்போது அவ்வளோ ஆனந்தமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னென்ன எல்லாத்துக்கும் இப்போ எல்லோரும் தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஆசைப்பட்றேன், நான் கூட ஆசைப்பட்றேன். எனக்கு இலக்கண ரீதியாக எழுத வரும், ஆனால் கிராமட்டிக்கலாக இலக்கண ரீதியாக பேசுன்னு எனக்கு வராது. நான் எப்பவும் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். படத்துக்கு டைலாக் எழுதுறது அது வேறு. ஸோ அது தமிழை ரசிக்கணும், ரசிக்க முடியும். அன்றைக்கி கூட பாக்யா எழுதும்போது சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு இதுக்கு எழுதும்போது ராமன் ராவணனை கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இதை எப்படி வேணாலும் மாற்றி போட்டு பாருங்கள், அதே தான் மீனிங் வரும் அப்படின்னா. ராவணனை அப்படின்னு முதல் எடுத்துட்டால் கூட ராவணனை கொன்றான் ராமன் அப்படி தான் வரும். கொன்றான் ராவணனை ராமன் அப்போ அதே தான் வரும். கொன்றான் ராமன் ராவணனை, அந்த மூனை வந்து எப்படி நீங்கள் மாற்றி போட்டாலும் ஒரே அர்த்தம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் தமிழுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன. ஸோ அது பதில் எழுதும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது அவர் பேசும்போது வந்து அவ்வளோ ஃப்ளோவாக இதுக்கும் டக்கு டக்குன்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு வந்து பேசுகிறதுங்கிறது சிலதெல்லாம் அந்த ரிதமாக வச்சுருப்பாங்க சிலது, எப்பவுமே ரெடியாக அப்படி கடக்கடன்னு ஆரம்பிப்பாங்க, அது ஓப்பனிங் எப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் த்ரோ அவுட் அவர் பேசும்போது வந்து நல்ல தமிழ் வார்த்தைகள் நல்லா உச்சரித்து அழகாக பேசினார். ஸோ அவருக்கு என்னுடைய குணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தது ஒரு படத்தில் ஒரு டைலாக்கு என்னென்னா, நாகேஷ் வந்து ரொம்ப பசி, காலிலேருந்து இங்கே தேடி அங்கே தேடி இங்கே தேடி சாப்பாடே கிடைக்காம கண்ணு கண்ணெல்லாம் அப்படியே கிறங்கி போய் அப்படியே பார்ப்பார். பார்க்கும்போது திடீர்னு முத்துராம் வருவார், அவர் எங்கேயோ வெளியே போயிருந்தார். ஸோ நாகேஷ் போய் அவர்கிட்ட கேட்பார் என்னென்னா, வெக்கத்தை விட்டு எப்படி நேரடியாக பசிக்குதுன்னு போய் சொல்கிறது. அதனால் நாகேஷ் போய் நாயர் எந்தடா மாத அப்படிம்பார், நாயர் சாப்பிட்டீங்களா ஆ அப்படின்ட்டு, என்ன எப்படி வெளியே போகலையா அப்படின்னு சொல்லி கேட்பார். இல்லை இல்லை இனிமேல் தான் போவோம் நாயர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, நாயர் சாப்பிட்டீங்களா, படைஞ்சல்ல சாப்பிட்டதில்ல சாப்பிட செல்ல அப்படின்ட்டு, அப்புறம் மணியத்தில் இன்னும் இங்கே இவடையே இருந்து அப்படின்ட்டு அவர் வேறு ஏதோ கேட்டிருப்பார். மறுபடி நாகேஷ் அதுக்கு பதில் சொல்லிட்டு நாயர் சாப்பிட்டீங்களா அப்படிம்பார். எந்தடா மாதிரி எத்தனை தடவை நான் வந்து சொல்லியாச்சு, நான் பறஞ்சல்ல சாப்பிட்டது சாப்பிட்டதுன்னு. இல்லை நாயர் இவ்வளோ தடவை நான் கேட்டேன், ஆனால் நீங்கள் பதிலுக்கு மாதிரி நீ சாப்பிட்டியான்னு ஒரு தடவை கூட கேட்கலையே நாயர் அப்படின்னு. உண்மையுமே அந்த முத்துராமன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே பிடிச்சது மாது அப்படிம்பார். இல்லை நாயர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லன்னு கூட சொல்ல மாட்டேன், மாதுமா இல்லை நாயர் வரும் அப்படின்னு கூப்பிட்டு போவான். என்னென்ன பசிங்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமான ஒரு சமாச்சாரம், அதை அனுபவிக்கிறதுங்க, அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஏன் சொல்ல வரேன்னா, எதுக்கு நான் படம் எடுக்க வந்தேன் அப்படின்னா எனக்கு தெரியாது ஒன்று, ஆனால் 100 பேர் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அந்த வார்த்தை சொன்னோன்னே எனக்கு உடனே அந்த பசியை பற்றி அந்த இதெல்லாம் வந்து இந்த படங்கள் எப்படி கையாண்டுருக்காங்க, அதனுடைய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம்
ரொம்ப இதாக இருந்தது. அதே மாதிரி அடுத்தது மஞ்சுரலியாவில் வில்லன் இல்லை ஹீரோ மாதிரி இருக்காரு. அவர் பாட்டில் ஆரம்பித்தா இங்கே ஆரம்பிக்கிறாரு, சென்ட்ரல் வரைக்கும் போகிறாரு, மறுபடியும் இங்கே வர்றாரு. ஸோ வெறும் நடிப்பு மட்டும் இல்லாமல் நாலா பக்கமும் என்ன நடக்குதுங்கிறத வந்து அப் டு டேட்டில் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அப்படியெல்லாம் பேச முடியும். அதே மாதிரி ஜாக்வர் தங்கம் அவர் எப்பவுமே டக்குன்னு தமிழன் அப்படின்னு சொன்னால் உடனே சோசப்பட்டுருவார். என்னென்னா சில நேரங்களில் அந்த பாதிப்பு இருக்கிறதுனால அவனால் தாங்கிக்க முடியல. அவர் பேசுகிற மாதிரி நான்லாம் பேசுனா ரெண்டு மூணு நாளைக்கு எனக்கு தொண்டை அடிச்சுக்கும், கஷ்டம். ஆனால் அவர் எப்போவுமே அதே சுதியிலேயே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலே அவருடைய அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் வந்து எங்கே பேசினாலும் அவர் பேசும்போது அதை மிஸ் பண்ணாமல் பேசிட்டு இருப்பார். அது ரசிக்கக்கூடிய சமாச்சாரம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே எனக்கு ரெண்டு பேர் தான் தெரிஞ்சு நான் வந்தேன். ஒன்று வந்து ஓவியர் பச்சைமுத்து, அவர் பழக்கம். அதுக்கப்புறமா மௌன ரவி தான் தெரியும். இந்த தடவை மௌன ரவி கூட நான் பார்க்கல, ஏன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்து தெரிஞ்சிட்டேன். ஓவியர் பச்சைமுத்து தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி யாருன்னா புதுசு அப்படின்னாங்க. அப்புறம் ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எல்லோரும் வந்து பேசினாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்னென்னா எனக்கு பெரும்பாலும் நான் ஃப்ரீயாக இருந்துட்டேன் அப்படின்னா அது புது ஆளுக யாராக இருந்தாலும் போயிடணும் அப்படின்னு நினைப்பேன். என்ன காரணம்னா நம்ம புது ஆளாக இருக்கும்போது அந்த கஷ்டத்துப்பட்டோம். எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அந்த டைரக்டருக்கு ரூமுக்குள்ளே போக முடியாது, வெளியே தான் நிற்கணும், அவ்வளோ சீக்கிரம் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். யாரும் அசோசியேட் மட்டும்தான் போக முடியும், ஒழி டைரக்டர் பக்கத்தில் யாரும் போயிட முடியாது, காரங்கள்லாம் உட்காந்துட முடியாது, கம்போசிங்கில் உட்காந்துட முடியாது. அதனால் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கு. அதுக்கப்புறம் நான் படம் பண்ணும்போது நமக்கு இருந்த அந்த ஃபீலிங் வேறு யார் கூடனே எல்லா அசிஸ்டண்ட்டு வா ஆரம்பத்துலேருந்தே உட்காரங்க கூட அப்படின்னு எல்லாத்தையும் உட்காரணும். ஸோ விநாயகர் சுரி போடுறதுலேருந்து எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, கதை பேசும்போது எல்லாருமே எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பிரிண்ட் ரெடி ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஏன்னா யாருக்கு எவ்வளோ திறமை இருக்குது, யார் கஷ்டப்பட்டு உழைக்க போகிறான்னு தெரியாது. நான் பாட்டில் இவன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் வந்து சேர்ந்தவன், இவன் மூணு மாதம்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை ஒதுக்க முடியாது. ஏன்னா மூணு வருஷமாக இருக்கிறவனை விட மூணு மாதம் இருக்கிறவன் வந்து உண்மையிலேயே அவன் சின்சியராக உழைக்கிறவனாக இருப்பான். ஸோ அப்படி அவன் முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம வந்து அந்த உழைக்கிறவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதனால் ப்ரியாரிட்டிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீனியாரிட்டிக்கு மரியாதை கொடுன்னு சொல்லுவேன், அது வேறு. ஆனால் சீனியாரிட்டிக்கு மரியாதை கொடுக்கலாம், ஆனால் இது வந்து சின்சியராக யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் எனக்கெல்லாம் வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் என்ன இன்னும் சொல்ல போனால் நம்ப மாட்டாங்க யாரும், அப்போல்லாம் கேமரா வழியாக டக்குன்னு பார்த்துட முடியாது, விடமாட்டாங்க. அது பார்த்தா பெரிய தப்பு வேறு, அது டைரக்டர் தெரிஞ்சதுன்னா கத்திடுவார். அதனால் வந்து கேமரா வழியாக நான் பார்க்க முடியல. ஒரு நாள் புதிய வார்ப்புகளில் வந்து ராஜன் அப்படின்னு சொல்லி நிவாஸ் கூப்பிட்டார், ரதி அக்னிகோத்ரி க்ளோஸ்அப்பு. அதை வந்து ஸோ பியூட்டிஃபுல், ஏன்னா பேக்லைட்டில் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, கம் கம் பிசி அப்படின்னாரு. நான் இல்லை இல்லை டைரக்டர் தெரிஞ்சு அடிச்சு போடுவார் அப்படின்னா, இல்லை இல்லை அவர் பாத்ரூம் போயிருக்க வர டைம் ஆகும், வாவா பாரு அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் புதிய வார்ப்புகள் 16 வயதுலேயே கிழக்கே போகலையில் சிவ புரோஜெக்ட் முடிஞ்சு புதிய வார்ப்புகளில் வந்து அதுதான் கேமராவில் ஃபஸ்ட்டு ஷாட்டை ரதி அங்கிட்டு கோத்திரியை கேமரா வழியாக பார்த்தது அதுதான் ஃபஸ்ட் ஷாட்டு. அதே அப்படின்னா அப்புறம் ஜூமெல்லாம் எங்கே போய் நம்ம பண்ணி பார்க்குறது. அப்புறம் சுவர்லா சித்தங்க டைரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு கேமரா கையில் பிடிச்சி ஜூம் பண்ணி பார்த்தேன். அது வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஆனால் ஏன் அசிண்டுகள்லாம் அந்த கஷ்டமே வைக்கல நான், ஏ எல்லாம் எல்லாம் பழகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிவிட்டேன். ஸோ இன்றைக்கி வர்றது கூட நான் கொஞ்சம் முன்னால் நான் வந்திருந்தேன்னு சொன்னோம்னா எல்லோரும் ஹாஃப் அன் அவர் முன்னாலேயும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் கரெக்டாக 4:30 5:00 ஒரு புது ப்ரொடியூசர், அவர் புதுசல்ல ப்ரொடியூசர் புதுசல்ல, ஒரு புது கதைக்கு எங்கிட்ட ஒரு கதை கேட்டு அவர் எப்போ நான் சொன்னது அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மைண்ட் இருந்தது. சார் அதை நான் படமாக பண்ணேன், இன்றைக்கி கொண்டு அட்வான்ஸ் கொடுக்குறேன், அதனால் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். சரி 4:30 5:00 அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து வர்றதில் கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு. அதனால் இங்கே வேறு எனக்கு எல்லோரும் சொல்லிட்டா சொன்ன டைம் போகணுமே, அதனால் 6:30 ஆகிப்போச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் வேணால் ஆரம்பிச்சுருங்க, மறுபடியும் கடைசியில் வேணால் நான் வந்து பார்த்துக்குறேன், இல்லை இல்லை நீங்கள் வந்துடுங்க வந்துடுங்க அப்படின்னாங்க.
இல்லை எனக்கு லேட்டாக எல்லோரும் வந்துருக்கவங்கள இரிட்டேட் ஆகிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு அட்வான்ஸுங்கிறது வந்து சென்டிமெண்ட்டாக அது தப்பாக இருக்கக்கூடாது, அது ஒன்று இருக்குது சினிமாவில் அதெல்லாம் பார்க்க வேண்டியது. ஏன்னா 16 வயதுல வேலை பார்க்கும்போது அது வரைக்கும் எங்கேயுமே வேலை கிடைக்கல, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் 16 வயதுல அசிஸ்டன்ட் வேலை கிடச்சிருக்கு. வேலை கிடச்சி போய் டெய்லி டிஸ்கஷனில் உட்காந்துட்டு இது போய் போய் கம்பெனியில் உட்காந்துட்ருக்கோம், காப்பி எடுக்கிற வேலை நடந்துட்டுருக்கு. ஷூட்டிங் புறப்பட போகிறோம், ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்களா இல்லையா கொடுப்பாங்களா இல்லையான்னு இதே ஃபீலிங்கில் இருக்கு எனக்கு. அது எப்படி போய் கேட்கவும் முடியாது. அப்போ தான் முதல் படம் வேலை பார்க்குறேன். சரி நான் தான் அப்படின்னா எங்கள் டைரக்டரே ஃபஸ்ட்டு படம், அவரே கேட்காம உட்காந்துருக்காரு, அப்புறம் நம்ம எப்படி போய் கேட்குறது? ஏன்னா அவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, ப்ரொடியூசர்கிட்ட போய் காசுன்னு எதாவது பேசிக்கிச்சு போய் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரே அப்படி பயந்துட்டு இருந்தார். அப்புறம் 92 சீன் வழக்கமாக எங்களுக்கு எல்லாம் ஒரு இடம் இருக்குது, அந்த எல்லாத்துக்கும் ஃபேமஸானது இளையராஜா சார்லேருந்து எல்லாருமே அங்கே இருந்திருக்காங்க. சென்னைக்கு இருக்கிற சங்கிலி முருகன்லேருந்து கோபுலகிருஷ்ணா அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு செந்தில் கமலமணி எல்லாருமே அந்த 92 சீங்கிற ஒரு இடத்துல. எனக்கும் அங்கே இருக்க நண்பர்கள் தான் எனக்கு காலையில் இருந்துச்சு டீக்கோ அதுக்கோ இதுக்கோ ஏதாவது ஒன்றுன்னா, அப்புறம் ரொம்ப முடியலை அப்படின்னு சொன்னால் கூப்பிட்டு போய் இட்லி வாங்கி கொடுக்குறது அது இதுன்னு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஷூட்டிங் 3 நாள் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, என்ன ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு, கையில் ஒத்த பைசா இல்லையே அப்படின்ட்டு இருக்கும்போது, அப்புறம் 1 நாளைக்கு 3 நாளை கூப்பிட்டு 2 நாள் கீழே ப்ரொடியூசர் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அட்வான்ஸ் வச்சுக்கோ அப்படின்னாரு. பூரா 5 ரூபா நோட்டு புது நோட்டு, அப்புறம் உடனே அப்படியே வாங்கிட்டு பயங்கர சந்தோஷம். 50 நோட்டு இருந்து 250 ரூபா உடனே வாங்கிட்டு வந்தேன். சரி நம்ம ஷூட்டிங் போகிறோம், அங்கே நமக்கு ஒன்றும் காசு தேவைப்படாது, எப்படியும் ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போட்டு போகிறாங்க, டீ காஃபி கொடுத்துட்டு போகிறாங்க, தங்குறதுக்கு ரூம் கொடுத்து போகிறாங்க, எதுவுமே நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு தினம் நமக்கு டீ காஃபி வாங்கிட்டு அப்பப்போ டீ ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுக்குறவங்க, சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்குறவங்க அங்கெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 250 ரூபா எடுத்துக்கிட்டு நேராக போகணுன்னு அவங்கள, எப்பா நீங்கள்லாம் எப்பவுமே எனக்கு பண்ணிட்டுருக்கீங்க, இன்றைக்கி தான் எனக்கு காசு கிடச்சிது, வாங்க வாங்க அப்படின்னு எல்லாத்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து சஃபேர் தாட்டி சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் சினிமாலாம் காமிச்சு எல்லாத்துக்கும் எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ போய், அதுக்கப்புறம் ஒரு 40 ரூபா தான் மிச்சம் இருந்தது, 30 ரூபாய் 40 ரூபாய் இது போதும் கையில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பெங்களூர் போய் இறங்கி அங்கேருந்து மைசூருக்கு ஷூட்டிங் போனோம், காரில் போய் இறங்கிட்டோம். பெங்களூரில் ஹோட்டல் இருக்கும்போது அப்புறம் செருப்பு ரொம்ப பழசாக இருக்குது, இது இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அது இப்படி 40 ரூபா இருக்குல்ல, இப்படி ஒரு 30 ரூபாய் 25 ரூபாயில் ஒரு செருப்பு நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் வாங்கிட்டு கடைசியில் ஒரு 10 ரூபா இருக்குது, அதோடு வந்து இது போதும் இப்படி இருந்தாலும் நமக்கு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு. திடீர்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தார், ஷூட்டிங் கேன்சல் அப்படின்ட்டார். என்னென்ன கமலஹாசன் காய்ச்சிட்டு ப்ராப்ளம்னா அப்படின்னு எங்கள் டைரக்டர் பயங்கர டென்ஷன்னா, முதல் படம் ஃபஸ்ட் ஷெடியூலு, இப்போ திரும்பி போயிருந்தால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் திரும்பலான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரே டென்ஷன். எங்கள் டைரக்டருக்கு என்னடா முதல் படம் எல்லாம் இவ்வளோ சாமி கும்பிட்டு வந்து கடைசிக்கு இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன். எல்லோரும் இப்படி அவருக்கு அவருடைய டென்ஷனும் வேறு டென்ஷனும், எனக்கு திரும்பி போய் இப்போ சாப்பாடு காசு இல்லை, 10 ரூபா தான் இருக்குது, இப்போ மறுபடியும் யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. அடுத்த நாள் போய் என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் யார் ஒத்துக்குவா? அப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் இன்னும் எப்போ கால் சீட்டு கிடைக்குன்னு தெரியல, அது 20 நாள் கிடைக்கும், 24 25 நாளாக எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இது பாலவரனுக்கு தெரிஞ்ச சண்டைக்கு வந்துடுவார், அவர் தான் வேலைக்கு சேர்த்து விட்டவர். ஏன்னா அவர் கொடுக்கும்போதே டே பத்திரமா வச்சுக்கோ, 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் கூட எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னா, 2 நாளே தீர்ந்து போச்சுன்னு போச்சோம்னா அவர் சண்டைக்கு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸுங்கிறது அவ்வளோ சிரமமாக இருந்தது. அதே மாதிரி அடுத்தது அசிஸ்டண்டாக வேலை பார்த்துருக்கும் போது எங்கள் டைரக்டருக்கு கதை தேவைப்படுது, சிவப்பு ரோஜாக்கள் முடிஞ்சது, அதுக்கு அடுத்தது இன்னொரு கதை. சிவப்பு ரோஜாக்கள் முடிஞ்சோடனே அவசரமாக வந்து VDLS கம்பெனியில் வந்து ஒரு கதை தேவைப்படுது. இவர் இப்போ இவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு கதை கேட்டுக்காரு, ராஜசேகர் கூப்பிட்டு கேளுங்கிறாரு, பஞ்சாரம் சரி நம்ம சினிமாவுக்கு வந்தது எதுக்கு தான் நான் வந்தோம், நம்ம ஒரு கதை பண்ணாமல் போயிட்டோமே, ஐயோ எப்படியாவது இந்த கதை ஓகே ஆகக்கூடாது, நம்ம எப்படியா கதை பண்ணிடுவோம்னு தினம் ராத்திரி யோசிச்சு யோசிச்சு 5 நாள் 5-6 பேர்த்திட்ட கதை சொல்லிக்கிட்டே கேட்டுட்டே இருக்காரு. அப்புறம் 5 நாள் கழித்து 6வது நாள் வந்து மெல்ல பாலவரன்கிட்ட சொல்லி, அண்ணே நான் ஒரு கதை சொல்கிறேன் டைரக்டர்கிட்ட சொல்லுங்கள், ஏ இப்போ தானே வேலைக்கே வந்து சேர்ந்த, அதுக்குள்ளே நீங்கள் கதை சொல்கிறேன் அப்படின்னு, இல்லை கேட்டு பாருங்கள் சார் அப்படின்னேன். அப்புறம் உடனே கதை சொன்னோடனே அவருக்கு ஆச்சரியமாக பார்த்தார், எப்படி ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை சார் எல்லாத்திட்டையும் கேட்டிருந்தீங்க, எப்படியாவது நம்ம ஒரு கதை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக உட்காந்து பண்ணேன். இருந்தால் நான் புதுசுங்கிறதுனால அவருக்கு நம்பிக்கை வரல, டெய்லி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு போய் ஒவ்வொருத்தரையும் கதை சொல்ல சொல்லுவார். அப்புறம் ராஜசேகர்கிட்ட போய் சொல்லுவோம், நல்லா இருக்குது பாரதி நல்லா இருக்கு அப்படிங்க.
அப்புறம் கூட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல சொல்லுவார். அப்புறம் அவனுக்கு நல்லா இருக்கு, புது பையன் தான் நல்லா சொல்கிறான் இப்படியே சொல்லி. அப்புறம் கடைசியில் பஞ்சார் நரசகத்திட்ட வந்து நாலாவது காலம் என்னமோ அண்ணே கொஞ்சம் இந்த பையன் பிடிச்சி கேட்டு பாருங்கள். அப்புறம் பஞ்சார் நரசகத்தில் சொன்னோடனே நல்லா இருக்கு பாரதி, இந்த கதையை ஓகே பண்ணிப்போம், நான் டைலாக்ஸ் எழுதிக்கிறேன்ட்டார். ஏன்னா முதல் முதல் கதை வசனம் கிடைக்கும்னு பார்த்தேன், அப்புறம் வசனம் கிடைக்கல அவர் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ கதையாக ஓகே ஆச்சு அப்படின்னு. அப்புறம் ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் அப்படியேங்கப்பா நினச்சது எப்படியோ கதையை சொல்லிட்டுமேனு சொல்லிட்டு, அது ஒரு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறமா நடிச்சு கிடிச்சு டைரக்ஷன் பண்ணும்போது நிறமாறாத பூக்கள் இதை வீடியோ லெஸ் கம்பெனின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் பண்ணுறது அவர் ஃபஸ்ட்டு அந்த கேஆர்ஜின்னு சொல்லி அவர் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே தான் 16 வயதுல அந்த ஆஃபீஸ் அம்மன் கிரியேஷன்ஸ். ரெண்டாவது படம் முடிஞ்சுனையுமே அந்த கேஆர்ஜி பிரதர் வந்து அங்கேயே உட்காந்துருப்பார் சேர் போட்டு, அவர் எல்லாத்திட்டையும் விசாரிச்சுருப்பார் இந்த கம்பெனியில் யார் வேலை பார்க்குறாங்க, பாரதிய ராஜாக்கு யார் முக்கியமான ஆள் யார் இஷ்டன்னு இந்த ஒரு பையன் தானே தெரிகிறான் நமக்கு, பாலகுரு வயசானவராக இருக்காரு இந்த ஒரு சின்ன பையன் மட்டும் தான் தெரிகிறான்னு பாட்டே இருப்பார். ரயில் முடிஞ்சுனையுமே டைரக்ஷன் பண்ணுறேன் ரெடியாக இருக்கியா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. ரெண்டு படம் போட முடியல அதுக்குள்ளே டைரக்ஷன் கொஞ்சம் தரவாகணும் பெசாம இருங்க அப்படின்னு. அப்புறம் மூணாவது படம், அப்புறம் மூணாவது படம் முடிஞ்சுன்னு இப்போ பண்ணலாமான்னாரு. இதுக்கு முடிச்சிடலை, மூணாவது படம் முடிச்சுட்டு அப்புறம் நான் பண்ணுறேன். ஏன்னா டைரக்ஷன் வந்ததுக்கப்புறம் யாரையும் போய் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது, இங்கே வைக்கணுமா அங்கே வைக்கணுமான்னா எனக்கு டைரக்டர் ட்ரைனிங்கே அதுதான். அவர் யாரையுமே யோசிக்க மாட்டார், காலையில் எழுந்து வருவார் நிவாசு கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷார்ட் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி நம்மளும் தரவானதுக்கப்புறம் தான் படம் பண்ண முடியும், அதுக்கு முன்னால் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததை வந்து டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி சரி நான் பண்ணுறேங்கன்னு ஒத்துக்கிட்டேன். கோபிநாத் கூப்பிட்டு போய் அவங்க ஒய்ஃபை வச்சு அட்வான்ஸு கொடு பாகிரி அப்படின்னு சொல்லி சொல்லி 1500 ரூபா அட்வான்ஸ் டைரக்ஷனுக்கு. ஸோ 500, 1000, 1500. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இன்னொரு லேடி அவர் வந்து சென்டிமெண்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க, எனக்கு நடுவில் ஒரு பிரேக் ஆகிப்போச்சு, அடுத்தது மறுபடியும் இன்னொரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகணும் அதனால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்தேன். ஸோ சினிமாவில் இவங்கெல்லாம் பேச பேச ஒன்று இந்த சின்ன படம்னு சொல்லும்போது அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அந்த காலத்துலேயே இதே கஷ்டம் தான், 45 வருஷத்துக்கு முன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாலே இதே கஷ்டம்தான் இருந்தது. ஆனாலும் கஷ்டங்களில் வந்து நம்ம போராடித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்புறம் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் வந்து இங்கே இவ்வளோ வாங்கியிருக்காங்க அங்கே பாரு இதுக்கு போய் பட்டா வீடு கிடைக்கலன்னு மனுஷர் அடிக்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா. ஒரு நல்ல சேவிங் ஒன்று இருக்குது என்னென்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் மட்டுமே கள்ள நோட்டு தயாரிப்பார்கள், ஆனால் பல நேரங்களில் பல நல்ல மனிதர்களை கூட நல்ல நோட்டு கள்ள மனிதர்களாக்கி விடுங்க. நம்ம கள்ள நோட்டு தான் அடிப்போம், ஆனால் நல்ல நோட்டு நல்ல மனுஷனு கூட கள்ள நோட்டு கள்ள மனுஷன் ஆக்கிடும். அதனால தான் நீங்கள் போனீங்கன்னா எங்கே போனாலும் அங்கே கிடைக்கல இங்கே கிடைக்கல இங்கே கிடைக்கலங்கண்ணா. இப்போ அந்த கூட்டத்தில் நம்ம ஆளுகளும் சேர்ந்துட்டாங்க, அதனால் இப்போ ஓட்டு போடுறதுல வந்து ஜனங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இது யாருன்னு பார்த்து போடுறது, இவருக்கு போடுறதா அவருக்கு போடுறதா, இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களான்னு. ஆனால் இதெல்லாம் வரணும், நான் எம்ஜிஆர் பாட்டு மாதிரி கலகத்தில் பிறப்பது தான் நீதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதனால் அந்த இந்த கலாட்டாகலாம் வந்தால் தான் வந்து சரியாக வரும். அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் என்னென்னா காசு இல்லையா ஜனங்கிட்டேன்னு. அதுக்காக தினம் ஆர்கே நகர் மாதிரி எங்கேயே தினம் ஒரு எலெக்ஷன் நடந்ததுன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி சூழ்நிலையை. ஸோ இந்த இவ்வளவு நடுவுலையும் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் புதுசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரை நம்பி அவர் வந்து ஜெயகாந்தன் நம்பி இது பண்ணியிருக்காரு. நான் கூட கதை வசனம் இசை பாடல் அப்படின்லாம் பார்த்துன்னு